Hello everyone. In this video, friction science use panni blue wings la recent conduct panna experiment pathi paakaporom. Adukku munadi friction science na enna? Adhaavadhu or object mela innor object move agrappa or resistance force create aagum. Andha resistance peru dhaan friction. For example, nama use pandra bikes, cars oda brakes and tires ellame friction science use panni dhaan design pannirupanga. So, andha friction science use panni or 110 car lift pannalam plan pannom. Andha experiment pathi indha video la paakalam. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரெண்டு புக்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜையும் இன்னொரு பேஜையும் மாற்றி மாற்றி வச்சு இன்டர்வியூ பண்ணிக்கலாம். தென் அந்த புக்ஸை பிரிக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா ஒரு பேஜுக்கும் இன்னொரு பேஜுக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அந்த மூமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணிடும். அதுவே மொத்த புக்ஸில் இருக்கிற எல்லா பேஜஸும் சேர்ந்து செயல்படுறப்ப அதில் இருக்க மொத்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் அந்த மூமெண்ட்டையே பிளாக் பண்ணிடும். ஸோ அதனால தான் அந்த புக்ஸை பிரிக்க முடியல. அந்த புக்ஸோட ஃப்ரிக்ஷன் பவரை செக் பண்ண அதோட ஒரு எண்ட ஒரு பில்லர்லையும் இன்னொரு எண்ட பைக்லையும் கட்டி இழுத்து பார்த்தோம். அப்பையும் அதை பிரிக்க முடியல. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நெக்ஸ்ட் லெவலில் ட்ரை பண்ண ஒரு 110 காரை லிஃப்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். அதுக்கு இந்த புக்ஸ் பத்தாது. அதனால் ரெண்டு பெரிய புக்ஸ் எடுத்து அதை ஃபுல்லாக இன்டர்வியூ பண்ணி மெட்டல் பிளேட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸை வச்சு அதை நாங்கள் ரெடி பண்ணோம். கார் விழுந்துடக்கூடாதுன்னு அதை க்ளூவெல்லாம் யூஸ் பண்ணி ஒட்டலை. ஃப்ரிக்ஷன் பார்ட் ரெடி. ஸோ காரை லிஃப்ட் பண்ண ஒரு க்ரேனோ எட்டியோஸ் லிவா காரோ ரெண்டல் எடுத்தோம். எட்டியோஸ் லிவா எடுத்ததுக்கான ரீசன் அதுதான் நாங்கள் பிளான் பண்ண வெயிட்டுக்கு சிமிலராக இருந்துச்சு. 1010 kg, அப்ராக்சிமேட்லி 110. இதில் என்ன ப்ராப்ளம்னா காரை லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்ஸ் தாங்காமல் அந்த புக்ஸ் கிழிஞ்சிட்டாலோ, ஸ்க்ரூஸ் எட்ஜஸ் வழியாக வெளியே வந்துட்டாலோ, இல்லை ஹூக்ஸில் இருக்கிற இந்த வெல்டிங் விட்டுட்டாலோ கார் அந்த ஹைட்லேருந்து கீழே விழுந்துடும். ஸோ ஒருவேளை கார் அப்படி விழுந்துட்டால் காருக்கு பெரிய டேமேஜ் ஆகிடும். அண்ட் இது ரெண்டல் கார்னால் நாங்களும் காருக்கு பெரிய அமௌண்ட் ஃபைன் பே பண்ண வேண்டியதாகிடும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ராப்பர் கால்குலேஷன் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். ஃபைனலி ஃப்ரிக்ஷன் சயின்ஸ் ப்ராப்பராக இருந்ததுனால புக்ஸுக்கும் எதாவில் காரும் கீழே விழலை. அண்ட் நாங்களும் ஃபைன் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கன்வே பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோவில் டவுட்ஸ் அல்லது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சயின்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேமரா ரோலிங். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ப்ளூவிங்ஸ் டீமில் இருந்து இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம், எத்தனை வாட்டி சொல்ல கையை வைக்காதா வைக்காதா.